இது போன்ற காணொலிகளுக்கான சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தி வே சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் உண்மையான தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கைகள் கொண்ட மனிதராவார். 1930களில் வாகனங்களில் செல்வதே ஒரு தூரத்து கனவாக பல இந்தியர்களுக்கு இருந்தபோது முதல் கிராமப்புற பஸ் சேவையை மதுரையில் தொடங்க வேண்டும் என்று அவர் நோக்கம் கொண்டிருந்தார். அவர் வணிகத்தின் மீது மட்டுமல்லாமல் மனித சேவையிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அவரது புதுமையான தொலைநோக்கு சிந்தனைகளும் கடின உழைப்பும் உறுதியும் டிவி சுந்தரமையங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் அமைக்க உதவியாயிருந்தது. இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தார் டிவி ஐயங்கார் அவர்கள், அதாவது டிவி ஐயங்கார் அவர்கள். இவர் தொடங்கிய இந்த நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தனது சேவைகளை மோட்டார் தொழில், மோட்டார் சேவைகள் மற்றும் நிதி என பல துறைகளில் விரிவாக்கம் செய்தது. இன்றும் கூட எவ்விதமான ஆச்சரியமும் இல்லாமல் அவர் வெற்றிகரமான தொழிலதிபர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார் டிவி சுந்தரமையங்கார் அவர்கள். ஒரு முன்னோக்கிய சிந்தனையாளராகவும் காந்திய தத்துவங்களை கடுமையாக பின்பற்றுபவராகவும் இருந்தார். அனைவரும் அவரது வாழ்க்கை, சாதனைகள் மற்றும் செயல்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை நாம் காண்போம். டிவி சுந்தரமையங்கார் அவர்கள் இன்றைய தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்கங்குடி என்ற ஊரில் 1877 பிறந்தார். தனது பள்ளிப்படிப்பை திருநெல்வேலியில் உள்ள ஒரு பள்ளியில் தொடர்ந்த அவர் தனது பள்ளிப்படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். பின்னர் ஒரு சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். சட்டக்கல்வியில் தனது இளங்கலை பட்டத்தை வென்ற அவர் ஒரு வழக்கறிஞராக தனது தொழில்துறையை தொடங்கினார். பின்னர் இந்திய ரயில்வேயிலும் அதன் பின் ஒரு வங்கியிலும் வேலை செய்தார். எப்போதும் வணிகத்தின் மீது டிவி சுந்தரமையங்காருக்கு நாட்டம் இருந்ததால் அவர் தனது வேலையை விட்டு மோட்டார் போக்குவரத்து துறையில் முதலீடு செய்தார். 1912 மதுரையில் முதல் பஸ் சேவையை துவங்கினார். அவர் நிறுவிய டிவி சுந்தரமையங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் டிவிஎஸ் குழு என்ற அமைப்பை உருவாக்க உதவியது. 2nd World War போது மக்கள் பெரும் பெட்ரோல் பற்றாக்குறையை எதிர்கொண்டனர். அப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் டிவிஎஸ் எரிவாயு ஆலையை வடிவமைத்து தொடங்கினார். அவர் சுந்தரம் மோட்டார்ஸ் லிமிடெட் என்ற தொழிற்சாலை மட்டுமல்லாமல் ரப்பர் தொழிற்சாலைகளை ஆரம்பித்தார். இவை அனைத்திலும் 1950களில் ஜெனரல் மோட்டார்ஸின் மிகப்பெரிய விநியோகஸ்தராக மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் லிமிடெட் இருந்தது. எனவே ஒரு மனிதனின் பேர் ஆர்வத்தால் துவங்கப்பட்டது ஒரு தொழில் வளமான குடும்ப தொழிலாக உருவானது. டிவிஎஸ் என்ற பெயரின் கீழ் 4 தனித்தனி கிளைகள் வேலை செய்ய தொடங்கியது. தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் விநியோக நிறுவனம் என்ற பெருமை டிவிஎஸ் குரூப்பிற்கு 40,000 மில்லியன் வருவாயை ஈட்டுகிறது. இந்த குழு தானியங்கி பாகங்கள் உற்பத்தி, வாகன விற்பனை, மின்னணு, ஐடி மற்றும் நிதி போன்ற பல்வேறு துறைகளில் 40,000 பேரை வேலையில் அமர்த்தி செயல்படுகிறது. அவர்கள் ஐடி தீர்வுகள் மற்றும் சேவைகளில் உள்ளனர். தொழிலதிபராக இருந்தாலும் அவர் ஒரு கலை ஆர்வலரும் முற்போக்கு சிந்தனையாளரும் கூட. இளம் வயதிலேயே கைம்பெண்ணான தனது மகளுக்கு மகாத்மா காந்தியின் ஆசியுடன் மறுமணம் செய்து வைத்தார். வணிகத்திலிருந்து தானாக பணி ஓய்வை அறிவித்து தன் நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைத்தார். இந்த செயலை காங்கிரஸ் மூத்த தலைவரான ராஜாஜி மிகவும் பாராட்டினார். டிவி சுந்தரமையங்கார் அவர்களுக்கு 5 மகன்களும் 3 மகள்களும் உண்டு. அவருக்கு உதவியாக அவருடைய 5 மகன்களும் தொழிலில் இறங்கினார். இந்தியாவின் நிதி தொழிலின் தந்தை என்று போற்றப்படும் நிறுவனமான சுந்தரம் ஃபினான்ஸ் நிறுவனத்தை டிவி சுந்தரத்தின் இளைய மகனான டிஎஸ் சந்தானம் நிறுவினார். டிவி சுந்தரமையங்கார் அவர்கள் தனது 78வது வயதில் April 28 1955 கொடைக்கானலில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். மீண்டும் அடுத்த வரலாற்று நிகழ்வுகளில் சந்திப்போம். இது போன்ற காணொலிகளுக்கான சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.